மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 23 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 9 நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இதனை கோயில் சென்று பார்க்க முடியாத பக்தர்களின் குறையை போக்கும் விதமாக நடைபெறுவதுதான் தேரோட்டம். அதற்கான தேர்களை தயார் செய்யும் பணிதான் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாமி தேருக்கு உயரம் பார்த்தீங்கன்னா 60 அடியும் அகலம் வந்து 25 அடி வரும். அதே அம்மன் தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 அடியும் அகலம் 20 அடியும் வரும். கால் இதெல்லாம் வந்து படாக்கட்டையில் தான் ரெடி பண்ணுறது. தேர் வந்து நம்ம கொடியேற்றத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது இந்த குடில் சட்டம் போடுறது, கொடுங்கை ஏற்றுறது, பற்றை ஏற்றுறது, தலையலங்காரம் இதெல்லாம் துணி போடுறது எல்லாமே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வேலை ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து இந்த கொடுங்கைகள் பற்றைகள் எல்லாம் வந்து மராமத்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு 20 நாளும் இது ஒரு 15 நாள் ஆகும். பிரிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். ஒரு 50 நாள் 40 நாள்கிட்ட வரும். நம்ம தான் பரம்பரை பரம்பரையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த கட்டுமாட அந்த பணிகள்லாம் மாறாது. எப்பயும் இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடினமாக தான் இருக்கும். பழக்கப்பட்டாலும் மட்டும் ஏறிக்கிடுவோம். மற்றபடி புதுசாக யாரையும் ஏற விட மாட்டோம். நாங்கள் வந்து யார் யாரை பழகிறோம், பழகி ஆரம்பத்துலேருந்து பழகி கட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்க மட்டும் தான் ஏறி வேலை பார்க்க முடியும். அது நேக்கு போக்கு உள்ளே போகிறதுக்கு அது நுணுக்கமான ஆளுகள் தான் ஏறுவாங்க. மற்றபடி யாரும் ஏற மாட்டாங்க. திருக்கல்யாணம் முடிந்த அடுத்த நாளில் மீனாட்சியம்மன் ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் மற்றொரு தேரிலும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் சுற்றி வரும் காட்சியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள்.